குருவிற்கு நந்தினி நமஸ்காரங்கள். பகவத்கீதையின் இரண்டாவது அத்தியாயமாகிய சாங்கிய யோகத்தில் இருக்கிறோம். 30வது ஸ்லோகத்தை இன்று பார்க்கலாம். பாரதா, எல்லோரிடத்திலும் உள்ள இந்த ஆத்மா கொல்ல முடியாதவன், ஆதலால் நீ எந்த உயிரின் பொருட்டும் வருந்துதல் வேண்டாம். ஒரு உயிரை கொலை பண்ணுறதுனா மட்டும்தான் நம்ம வருத்தப்படணும். உயிர் இறக்க முடியாத சாகா வரம் பெற்றதாக இருக்கிறது அப்படின்னும் போது அதுக்காக நீ ஏன் வருந்தணும்? எதிரில் இருக்கக்கூடிய பாட்டனாராக இருக்கட்டும், குருமார்களாக இருக்கட்டும், அவங்கள கொல்லக்கூடிய சக்தி உன்னிடம் கிடையாது. உடலுக்கு மட்டும்தான் அழிவு இருக்கிறது. தற்காலிகமாக அழிவை தர முடியுமே தவிர ஆன்மாவுக்கு அழிவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செயல்படுத்தவே முடியாது. அது சாத்தியமற்ற ஒன்றாக இருக்கும்போது அதை நினைத்து நீ ஏன் கவலை கொள்ள வேண்டும், வருத்தப்பட வேண்டும்? இந்த உடல் நீ அழிக்காவிட்டாலும் அது தற்காலிகமானது என்பதன் காரணமாக ஏதோ ஒரு நிலையில் அழியத்தான் போகிறது. அதனால் அதுக்காக நீ வருத்தப்படக்கூடாது அப்படிங்கிற அந்த போதனைகளை கொடுத்து வருகிறார். ஆத்மாவை பற்றிய போதனை இத்தோடு நிறைவு பெறுகிறது. இதோட சாராம்சமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? ஆத்மா என்பது பரமாத்மாவின் ஒரு அணுக்கூறு. அது கண்ணுக்கு புலப்படாதது, ஆனால் சக்தி வாய்ந்தது. அது இருக்கிறத உணர முடியும், ஆனால் கண்ணால் பார்க்க முடியாது. அதை பார்க்கக்கூடிய கருவிகள் இன்று வரை கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆத்மா உடலை விட்டு நீங்கக்கூடியது, உடலை தேர்ந்தெடுத்து கொள்ளக்கூடியது. அப்போ அதில் நித்தியமான பந்தத்தை அந்த உடல் மீது அது வைத்திருக்காது. ஒரு கட்டத்துக்கு வரைக்கும் அது வந்து முதிர்ச்சி காரணமாகவோ அல்லது நோய் காரணமாகவோ அந்த உடலில் இருந்து பிரிய ஆன்மா நேரிடுகிறது. அந்த ஆன்மா வேறொரு உடலை தேடிக்கொள்கிறது. அந்த உடல் மீண்டும் பூலோகத்தில்தான் ஜனனம் எடுக்க வேண்டும் என்பது அவசியமில்லை. 7-14 லோகங்களில் எங்கே வேணால், எந்த உருவத்தில் வேணால் அந்த ஆன்மா செயல்படலாம். அந்த ஆன்மாவினுடைய பெரிய பணியாக பரமாத்மாவை சென்றடைய வேண்டும். எப்படி வந்து உயரமான ஒரு இடத்திலிருந்து பள்ளத்தை நோக்கி தண்ணீர் ஓடுமோ, அது மாதிரி நம்முடைய ஆன்மாக்கள் இந்த உலகத்தில் உலகமெங்கும் வியாபித்திருக்கக்கூடிய பரம்பொருளின் அங்கங்களாக இருக்கக்கூடிய உயிரணுக்கள் உலகத்தில் எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைந்திருக்கிறது. ஓரறிவிலேருந்து 6 அறிவு வரைக்கும் நிறைந்திருக்கக்கூடிய அந்த உயிர்வாழிகள் மீண்டும் பரம்பொருளை அடையும் முயற்சியில் இருக்கிறது. அதற்கு பக்தி மார்க்கம், யோக மார்க்கம், ஞான மார்க்கம் எல்லாம் அவசியப்படுகிறது. அதில் தன்னை மேம்படுத்தி கொண்டு வேறு பிறவிகள் எடுத்து, அதாவது வேறொரு உடலை தேர்ந்தெடுத்து அதில் தன்னுடைய வாழ்வை நீட்சிப்படுத்தி கொண்டு தனக்கு கிடைக்கக்கூடிய புண்ணிய பாவ கணக்குகளை வைத்து பிறவிகளை எடுத்து உடல்களை பெற்று அப்புறம் இறுதியாக பரம்பொருளை அடையும் முயற்சியில் இருக்கிறது. அந்த முயற்சிக்கு எத்தனை பிறவிகள் எடுக்க வேண்டி வரும் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆன்மாவினுடைய புண்ணிய பாவ பலனை பொறுத்தது. புண்ணியங்கள் ஏராளமாக செய்த ஆன்மா, அந்த உடலை சரியாக கருவியாக பயன்படுத்தி கொண்ட ஆன்மா அடுத்த பிறவியில் இன்னும் மேன்மை பெறும். நல்ல ஞான மார்க்கத்தில், பக்தி மார்க்கத்தில் போய் பரம்பொருளை உணர்ந்து கொள்ளும் முயற்சியில், பரம்பொருளோடு ஐக்கியப்படுத்தி கொள்ளும் முயற்சியில் சீக்கிரமாகவே அந்த பலன் கொடுக்கக்கூடிய நிலைக்கு போகும். அப்படி இல்லையா, அஞ்ஞானத்தில் உழன்று கொண்டு இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய ஜட பொருட்கள் மீதும் பந்தங்கள் மீதும் உறவுகள் மீதும் பற்றுகள் வைத்து கொண்டு இருக்கக்கூடிய ஆன்மா அதில் இன்னும் பல கஷ்டங்களை பட்டு புண்ணிய பாவ பலன்களை எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்காக மீண்டும் மீண்டும் பிறவிகளை எடுக்க வேண்டி வரும். ஆன்மாவை சுட்டெரிக்க முடியாது, அதை தண்ணீரில் கரைக்க முடியாது, அதை மூழ்கடிக்க முடியாது, அதை உலர்த்தி விட முடியாது, அதை காணாமல் செய்து விட முடியாது, அதை வெட்ட முடியாது, அறுக்க முடியாது. இப்படி பல தன்மைகளை பற்றி பகவான் கொடுத்து வந்த அத்தனை உபதேசங்களும் ஞானங்களும் அந்த போதனைகளும் அறிவுரைகளும் நமக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். இப்போ எதிரில் இருக்கக்கூடியவர்களை விமர்சனம் செய்தல் தகாதுங்கிறத தான் இங்கேருந்து நம்ம சாராம்சமாக எடுத்துக்கணும். ஆன்மா அவரவருடைய புண்ணிய பாவங்களுக்கு ஏற்றாற்போல் பிறவி அமைத்து கொண்டு அது வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்படிங்கும்போது எதிரில் இருக்கிறவன் கோபக்காரனாக இருக்கான், இரக்கமற்ற தன்மையுடையவனாக இருக்கிறான், கொடூரக்காரனாக இருக்கிறான் என்றால் அதற்காக சட்டத்தின்படி, தர்மத்தின்படி, அதாவது இறைவனினுடைய கட்டளைப்படி நடக்க வேண்டியது நடக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு ஞானம் நமக்கு இருக்கணும். நம்முடைய பெரியவர்கள்லாம், முன்னோர்கள்லாம், வயதானவர்கள், வீட்டில் இருக்கக்கூடியவங்க, அவங்களுக்கான தண்டனை அவங்களுக்கு கிடைக்கும். நீ ஏன் இதுக்காக வருத்தப்படுற, அவங்க உன்னை வந்து இப்படி ஒரு கஷ்டப்படுத்துனாங்களா, அவங்க அதுக்குரிய தண்டனையை அனுபவிப்பாங்க, நீ ஏன் வருத்தப்படுற அப்படின்னு சொல்லி நம்மளை மனசை தேத்துவாங்க. இதில் இருக்கக்கூடிய சத்தியத்தை உணர வேண்டும்.
அவரவர்களுடைய வாழ்வில் அவரவர் செய்த புண்ணிய பாவ பலனிற்கு ஏற்றார் போல தான் அவர்களுடைய செயல்கள் இருக்கும், அவங்களுடைய குணாம்சங்களும் இருக்கும். குணங்கள் எங்கிருந்தோ அமையல, அவங்க செய்த புண்ணியத்திற்கு தகுந்த மாதிரி சாத்வீக குணம் அமைய பெற்று நல்ல இரக்க சுபாவம், நல்ல அன்பு காட்டக்கூடியது, பாசம் காட்டக்கூடியது, கருணை காட்டக்கூடியது, பக்தி செலுத்தக்கூடிய சுபாவங்கள் ஒரு மனிதனுக்கு அமைகிறது அப்படின்னா அவங்க செய்த பூர்வ ஜென்ம புண்ணியம். அதே இல்லாமல் அதுக்கு அப்படியே நெகட்டிவாக கொடூரத்தன்மையும், எடுத்தறிஞ்சு பேசக்கூடியதும், கோபக்காரனாகவும், துவேஷக்காரனாகவும், வஞ்சகம் மிகுந்தவனாகவும், சூழ்ச்சி மிகுந்தவனாகவும் ஒருத்த அமைறான், அவனுடைய வாழ்வு அப்படி இருக்குன்னா அவன் செய்த பாவத்தின் பலனை அனுபவிப்பதற்காக அந்த சுபாவங்கள் அவனுக்கு அமைய பெற்றிருக்கிறது. இந்த ஞானத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டா நம்ம யாரையும் நன்றும் தீதும் பிறர் தர வாரா, எங்கிருந்தோ வரல, நம்ம விதைச்சதை தான் நம்ம அறுவடை செய்ய முடியும், யாரோ பண்ணது கிடையாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் இந்த ஆன்மாவை பற்றிய விளக்கங்களை பகவான் நமக்கு தந்திருக்கிறார். 30வது ஸ்லோகத்தை மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். பாரதா, எல்லோரிடம் உள்ள இந்த ஆத்மா கொல்ல முடியாதவன், அதனால் எந்த உயிரின் பொருட்டும் வருந்துதல் வேண்டா. எந்த ஒரு உயிர் வாழிக்காகவும் ஜடப்பொருளுக்காகவும் நீ வருந்த வேண்டாம். இரக்கம் அப்படிங்கிற உன்னுடைய சுபாவம் வெளிப்படுவதுங்கிறது இயற்கை. ஆனால் சத்திரியனுக்குரிய கடமையை ஆற்றுவதற்காகத்தான் நீ படைக்கப்பட்டிருக்கிறாய். உன்னுடைய பிறவிக்கான மகத்துவத்தை உணர்ந்து சத்திரிய தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக அதர்மத்தின்பால் செயல்படக்கூடிய எதிரணியில் இருக்கக்கூடிய கூட்டத்தாரை நீ அழிக்க வேண்டும், அதற்கு நீ கருவியாக பயன்பட வேண்டும் என்பது இறைவனது கட்டளை. அந்த கட்டளையை ஏற்றுக்கொண்டு சத்திரிய தர்மத்தில் நீ செயல்பட வேண்டும் அப்படிங்கிற போதனையைத்தான் பகவான் நிறைவு செய்திருக்கிறார் இந்த 30வது ஸ்லோகத்தில். நாளை எப்படி அடுத்த விதமான போதனைகள் எப்படி இருக்க போகிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம். இந்த நாள் மிக அழகான, அற்புதமான, அன்பு நிறைந்த நாளாய் அமைந்திட நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்திலிருந்து நந்தினியின் வாழ்த்துக்கள். நன்றி.